திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அது நம்மளுக்கு செட் ஆகாமல் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஹீ இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். பட் பிரதீபனா அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். அந்த இந்த சாங்லாம் கேட்டு கண்ணம்மாலாம் கேட்டு சிம்பு தந்து பேசுகிறேன். ஓகே, எப்படிங்க இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு வந்து நான் அப்படி எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலயே வந்து எல்லாத்தையுமே பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஓகே, இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அது நம்மளுக்கு செட் ஆகாமல் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்படி நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன், கோல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் நான் ஐஸ் வாட்டர் மட்டும் சாப்பிட மாட்டேன். அது மட்டும்தான் நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட்டாக லெமன் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு லெமன் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே வந்து சம்டைம்ஸ் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணுன்றதுக்காக லெமன் வந்து ஷோஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயான டைமில் இருந்தால் எப்பயாச்சும் ஆசை வரும் போது குடி பண்ணி தவிர மற்றபடி எனக்கு லெமன் உங்களோட போன்ல வந்து இந்த மூணு சாங் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும் எப்பவுமே அப்படினா என்னோட லைக் நார்மலா எப்பவுமே இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். உன்னோட வாழ அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். தென் ராஜேஷ் சாங்ஸ்லாம் போட்டு அப்படியே உட்கார்ந்து கேட்றேன் நான். சோ ராஜேஷ் சாரோட எத்தனை சாங் வேணா பிளேலிஸ்ட்ல இருக்கும் அந்த மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்ல முடியுமா? ஸ்பெசிஃபிக்கா வந்து டெண்டல் வந்து கேட்பாங்க. டெண்டல் வந்து வந்து நார்மலா எல்லாரும் அது 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 வந்து ஒரு தனி ஆப்ஷனாக சொல்லவே முடியாது. ஏன்னா அது ஒரு மேண்டட்ரி சாங் அப்படி ஆயிடுச்சு. அப்படி இல்லாமல் ரேராக வந்து இப்போ வந்து நம்ம நினைவோ பறவை அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரமன் சார் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். ஓகே, இந்த படம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா எல்லா மியூசிக் டைரக்டரையும் ஒர்க் பண்ணுன்ற ஆசை கண்டிப்பா சிங்கர் எல்லா சிங்கரும் இருக்கும். பட் ஆனால் உங்கள் பக்கெட் லிஸ்ட்ல யார் யார் இருக்கா இப்போதைக்கு? ரமன் சருக்கு வந்து ரமன் சருக்கு வந்து நான் பார்த்து ஒரு ஒரு ட்ராக்காக நான் பாட போயிருந்தேன். ஸோ அவர்கிட்ட பாடுறதுக்கான அட்லீஸ்ட் அவரை பார்த்து அவரோட ஸ்டுடியோவில் போய் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ அது வந்து பட் ரமன் சருக்கு படத்தில் பாடணுன்றது என்ன ஒரு பெரிய ட்ரீம். ஸோ என்னோட வாய்ஸ் வரணும் அப்படின்றது. செகண்ட் வந்து இமான் சார். இமான் சார் இமான் சார் வந்து நான் வாய்ஸும் நான் நேராகவும் பாடினது இல்லை. அண்ட் அவர்கிட்ட போய் பாடுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதும் இல்லை. ஸோ அதனால அவர்கிட்ட எப்பயாச்சும் ஒரு வாட்டி பாட மாட்டேனாங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ட்ரீம் ஃபார் மீ. அண்ட் அனிருத் அனிருத் ஹாப்பனிங் மோஸ்ட் ஹாப்பனிங் செலிபிரிட்டி. ஸோ அவர் அண்ட் எல்லாருமே ஆக்சுவலி சொல்லவே முடியாது. பட் ஸ்டில் டாப் த்ரீன்னு சொல்லும் போது எனக்கு ஐ விஷ் லைக் இவங்க மூணு பேர்ல. ஓகே, அதுக்கப்புறம் எப்போ உங்கள் நேமை போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆ, நேற்று கூட பார்த்தேன். என்ன போட்டு வச்சிருக்காங்க, என்ன போட்டோலாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படினு சொல்லிட்டாங்க. ஓகே, அது எப்போ ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணீங்க நான் வரகா கூகுள் அப்படி நம்ம ப்ளோ வந்துருக்கோம். யாரனா சொல்லும்போது ஒரு 8th நினைக்கிறேன், 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட். ஓகே, அப்போ வந்து ப்ளேபேக் சிங்கர் ஸ்ரீனிஷா அப்படினு வந்துச்சு. சோ
எனக்கு வந்து ரெண்டு ஆக்சுவலி ஸ்பிளிட்டா இருக்கும். ஒன்னு வந்து ஸ்ரீனிஷா ஜெயசீலன் டீம் ஆக்சிடென்ட் இருக்கும், ஸ்ரீனிஷான்னு தனியா இருக்கும். ஸோ அதனால இப்போ ரீசெண்டா வந்து லைக் முக்கவாசி நான் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ரீனிஷா ஜெயசீலன் தான் நேம் வரேன். சோ அதுதான். பட் முன்னாடி சூப்பர் சிங்கர்னா ஸ்ரீனிஷா மட்டும். சோ அது ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சிங்கர் கிட்ட வந்து நீங்க கோலாபரேட் பாடி சேர்ந்து பாடணும் அப்படினா நான் ஆப்ஷன் கொடுக்கிற ரெண்டு பேரும் ஓகே, யார் கூட பாடுவீங்கன்னு சொல்லுங்க. ஒன்னு வந்து பிரதீப் அண்ணன். ஓகே, இன்னொன்னு சுத்தி பிரதீப் அண்ணா. சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி பிரதீப் அண்ணா ஒரு ஆன்சர் வந்து இல்ல, ஏனா சித்ரீராம் அவங்க வந்து he is totally different, but பிரதீப் அண்ணா அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கும். அந்த இந்த சாங் எல்லாம் கேட்டு கண்ணம்மா எல்லாம் கேட்டு பயங்கரமா மேகமாவெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. சோ பிரதீப் அண்ணா, ஏன்னா எனக்கு தெரியும் முக்காவாசி நிறைய பேர் வந்து சித்ரீராம் அவங்களதான். எனக்கு பிரதீப் அண்ணா ரொம்ப பிடிக்கும். யா, எனக்கு பிரதீப் அண்ணா கண்டிப்பா. பிரதீப் அண்ணா ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னா நான் ஒரு பேர்லாம் சொல்றேன், யாருக்கு யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க சொல்லுங்க. என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. ராஜா சாருக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரது வந்து மன்றம் வந்த தென்றலுக்கு. ஓகே. சித்ராமாக்கு சித்ராமாக்கு உன்னோட வாழ மனோ சாருக்கு மனோ சாருக்கு முக்காலா முக்காபா. வேற அப்பாக்கு இருக்கும். முதல் கேள்வி தருவேன். நீங்க பதில் சொல்லுங்க. மூணு நாள் பதில் நினைக்கிறேன். ஒரு மூக்கு இரண்டு கண்கள் உள்ள மிருகங்கள் பேர் சொல்லுங்க. லயன், டைகர், சீட்டா, கேட், டாக். ஓகே, கரெக்ட்டான பதில் தான். ஓகே. அப்புறம் நான்கு வகையான நாய்கள் பேர் சொல்லுங்க. நான்கு வகையான நாய்களா? ஆமா. 1 2 லேப் 4 5 பொமேரியன் பக் ஷிட்சு ஷிட்சு யாரு அவ ஷிட்சு ஜெர்மன் ஷெப்பர்ட். அப்பா அத வெச்சு நான் ஒரு 3 செகண்ட் ஓட்டிட்ட. மொட்டத்தலையில் வைக்க முடியாத 4 பொருட்கள் பேர் சொல்லுங்க. மொட்டத்தலையில் வைக்க முடியாத ஒரு 4 பேர் சொல்லுங்க. பூ வைக்க முடியாது. கிளாஸ். என்ன கிளாஸ்? டம்ளர். ஓ டம்ளர், அது கவுத்து வைக்கலாம். நிக்குங்க. நின்றுமா? நின்றோம். ஆ சப்பாத்தி உருட்டுற அந்த இது வடிக்கிட்டே போ. சப்பாத்தி நின்றுடும், மாவு நின்றுடும், மாவு ஊத்திடும், மாவு நின்றுவா, அது போயிடும். அந்த ரோல ஓகே, அது நிக்காது. என்ன இப்படி இருக்கும்? குழந்தை துரு இல்ல இல்ல, இப்படி இருக்கும்னு பாக்குறேன். சர்ஃபேஸ் ஏதாச்சும் இப்படி இருந்துச்சுனா அது எப்படி வடிக்கிட்டு போயிடும். ஓகே. எனக்கு மூன்று பழங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க. அப்படியே போட்டு ஒரு வாயில எப்படி சாப்பிடலாம்? நீங்க ஊட்டி ஆப்பிள் சாப்பிடுவீங்க, நான் பெரிய ஆப்பிள் சாப்பிடுவேன்.
வாட்டர்மெலன் இது ஒத்துக்கற வாட்டர்மெலன் சொல்ல முடியாது கடைசி கேள்வி, எந்த கண்ட்ரிக்கு போக பாஸ்போர்ட் வேணும்? ஒரு மூணு கண்ட்ரி பேர் சொல்லுங்க. US, Canada, Australia. Australia, okay. Australia, spelling தெரியுமான்னு உனக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்ப அமெரிக்கா அமெரிக்கா எடுத்துருவோமா? அமெரிக்கா US ஒன்றுதான். ரெண்டு ஒன்று தானா? தெரியாது, சத்தியமா நீங்க சிரிக்காம எனக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. இருந்தாலும் இப்ப டேர் இருக்கு. எனக்கா? ஆமா, நான் உங்களுக்கு இவ்வளவு ஈஸியா கேட்டேன். சரி, கரெக்டா. சரி, ஓகே, பரவாயில்ல, ஈஸியா கேட்டேன். சரி, பரவாயில்ல, பரவாயில்ல. அம்மா கால் பண்ணி சிங்க பண்ணி பாடுறது தெரியுமா? ஹலோ எல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா ஃபீலிங்ஸை மட்டும் நான் பார்க்கணும். மாம் அக்னி சிறகே எழுந்து வா அக்னி சிறகே. சிங்கப்பெண்ணே, ஆஹா சிங்கப்பெண்ணே, ஆனினமே உன்னை வணங்குமே. ஏதோ சொல்றீங்க மேடம். உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கம்மி பண்ணுங்க. ஹலோ 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 மேடம், உங்க டிவி வால்யூம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஹலோ ஹலோ சன் மியூசிக் வந்து பேசுறோம். ஹலோ சொல்லுங்க. சன் மியூசிக்ல இருந்து பேசுறோம், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கேக்குதுங்களா? ஹலோ சன் மியூசிக்ல இருந்து பேசுறோம். ஓகே ஓகே. இப்ப அக்கா தான், அக்கா ஒரு ஷோக்காக வந்திருந்தாங்க. சன் மியூசிக் அக்காலே? அக்கா இருக்கும். என்னங்க சுபாஷ், நீங்களும் பாட்டு பாட மாட்டீங்களா? உங்க அக்கா மட்டும் தங்கச்சி மட்டும் தான் பாட்டு பாடுவாங்களா? அப்படிங்களா? சரி, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. அப்படிங்களா? உங்களுக்கு சிம்பு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நீங்க சும்மா போய் சொல்லாதீங்க. இல்ல, உண்மையா தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அம்மா கேட்டேன்னு சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, ஓகே. சிம்பு வாய்ஸ் மாதிரி இருந்ததுங்களா? நல்லா ட்ரை பண்றீங்க. அப்படியா? ஓகே, நன்றி. சுபா வாய்டி. ஓகே, முடிஞ்சது. போதுமாங்க. ஓகே, மூணு பேர் கால் பண்ண நீங்க எடுக்காதீங்க. நான் எடுக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன். நம்ம மட்டும் வெட்டியா இருக்குமா? அவங்க பிஸியா இருக்காங்க. நீங்க பிஸியா இருக்கீங்க காமிச்சீங்க. யார், நித்யா
சாய் சரண் சாய் விக்னேஷ். இந்த மூணு பேர் கால் பண்ணா அப்பா நோட் திஸ் பாயிண்ட், ரொம்ப பிஸியா இருக்கும், கால் பண்ணா இந்த பிளாக்ல போட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஏன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. நியூ இயர் அதுவும் இந்த 2020 சிறப்பாக அமையும். அதனால வந்து உங்களுக்கு கப்பிச்சி வழங்கும் ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஹாம்பர். இப்போ இன்ஸ்டாலையும் நீங்க பண்ற கவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்கு நீங்க ஏன்னா தேங்க்ஸ் சொல்லணும்னா சொல்லுங்க. இதுவரைக்கும் எனக்கு வந்து அப்போது பார்த்த ஸ்ரீனிஷா மாதிரி இப்போ வரைக்கும் அதே அன்போடு என்னை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறீங்க அண்ட் கொடுக்குறீங்க அவ்வளோ அன்பு. அண்ட் ரீசெண்டாக ரொம்ப நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஸோ பிளெஸ்ட் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எப்போவுமே என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களையும் வந்து பார்த்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுனீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.